हेलो स्टूडेंट्स वेलकम टू हिबा मैक्स लास्ट वीडियो वो सेट लैंग्वेजो इंट्रोडक्शन पातरों सेकंड पार्ट सेट ऑपरेशंस पाकल फर्स्ट कॉम्प्लीमेंट ऑफ अ सेट कॉम्प्लीमेंट ऑफ अ सेटना पाकल द कॉम्प्लीमेंट ऑफ अ सेट ए इज अ सेट ऑफ ऑल द एलिमेंट्स ऑफ यू दैट आर नॉट इन ए इट इज डिनोटेड बाय ए डैश और ए पावर सी इन सिंबल ए डैश இது எப்படின்னா x such that x is element of u where x is not an element of a இதெல்லாம் 1 mark question 2 markல கூட கேட்கலாம் இது என்னன்னா a நம்ம a ஓட செட் மட்டும் இருக்கும் இல்லீங்களா பட் a dash or a காம்ப்ளிமெண்ட்னா a-வை தவிர்த்து பேலன்ஸ் இருக்க எல்லாமே நமக்கு ஆன்சர் யூனியன்ஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது ஏல வந்து இருக்கக்கூடாது அவ்வளோதான் ஏ டேஷ்னால் அவ்வளோதான் காம்ப்ளிமெண்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல் பாய்ஸ் என்ன கிளாஸ் இது வந்து யூனிவர்சல் செட் பாய்ஸ் ஹூ பிளே கிரிக்கெட் இது வந்து ஏ இப்போ ஏவோட காம்ப்ளிமெண்ட் எப்படி தருமா இருக்கும் யாரெல்லாம் கிரிக்கெட் விளாட்லையோ அவங்கெல்லாம் வந்து ஏவோட காம்ப்ளிமெண்ட் இங்கே பாருங்கள் பாய்ஸ் ஹூ டூ நாட் பிளே கிரிக்கெட் இவ்வளோதாங்க இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து யூனிவர்சல் செட்னால் ஃபுல்லாக இருக்கிறது ஏன்னா அதில் கொஞ்சம் பாய்ஸ் ஹூ பிளே ஒன்லி கிரிக்கெட் அண்ட் ஏஸ் காம்ப்ளிமெண்ட்னால் இது விளையாடாதவங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாய்ஸ் ஹூ டூ நாட் பிளே கிரிக்கெட் அது வந்து ஏ டேஷ் அப்படின்னு எடுத்துப்பாங்க இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் 10 கூட பாருங்கள் யூ வந்து CDEFGHIJ இருக்கா ஏ வந்து CDGJ இப்போ ஃபைண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டத்தையும் பாருங்கள் சி இருக்குது சி கட் பண்ணிவிடுங்க டி இருக்குது டி கட் பண்ணிவிடுங்க ஜி கட் பண்ணிவிடுங்க ஜே கட் பண்ணிவிடுங்க பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள் இ எஃப் ஹெச்ஐ அதுதான் ஏ டேஷ் ஏ செட்டில் இருக்கிறத யூ செட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் உங்களோட ஏஸ் காம்ப்ளிமெண்ட்ரி சரிங்களா அடுத்தது யூனியன் ஆஃப் டூ செட் யூனியன் ஆஃப் டூ செட் எப்படி சொல்லலாம்னா ஏன் பி இஸ் த செட் ஆஃப் ஆல் த அனிமல்ஸ் விச் ஆர் எய்தர் இன் ஏ ஆர் இன் பி ஆர் இன் போத் இட் இஸ் டினோட்டட் பை ஏ யூனியன் பி அண்ட் ரெட் ஆஸ் அது ஏ யூனியன் பி இப்போ என்னென்னா ஏ யூனியன் பி தான் என்னென்னா ரெண்டு செட்டில் இருக்கிறதையுமே நம்ம எழுதணும் ரெண்டு வாட்டி அக்கர் ஆச்சுன்னா ஒரு வாட்டி எழுதுனா போதும் அதாவது ரெண்டு வாட்டி வந்திருந்தனா ஒரு வாட்டி எழுதினாலே போதும் நான் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது வென் டயக்ராம் வச்சு சொல்லியிருக்காங்க இது ஏ செட் இது பி செட் தனித்தனியாக இருக்குது டிஸ்ஜாயிண்ட் இது வந்து காமன் எலிமெண்ட்ஸோடு இருக்கிறது அப்போது நம்ம இதில் இருக்கிற ஏ செட் பி செட் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா தான் ஏ யூனியன் பி அப்படி எழுதும்போது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது ஒரு வாட்டி தான் எழுதியிருப்போம் ரெண்டு ரெண்டு வாட்டி எழுத மாட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் இது வந்து எக்ஸாம்பிள் 1.11 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பியோட வேல்யூ வந்து எம்என் கியூவோட வேல்யூ வந்து எம்ஐஜே அண்ட் பி யூனியன் கியூ கண்டுபிடிக்கணுமா P வந்து MN, Q வந்து MIJ இல்லையா இப்போ யூனியன் எப்படி எழுதுகிறாங்க பாருங்கள் MNIJ மட்டும் இருக்கும் MNIJ பார்த்தீங்களா M வந்து ரெண்டு வாட்டி வருது ஆனால் இங்கே நம்ம ரெண்டு வாட்டி எழுதியிருக்கோம் இல்லை பார்த்தீங்களா ஒரே ஒரு வாட்டி எழுதினாலே போதும் ஆனால் இந்த ரெண்டு செட்டில் இருக்கிறதையுமே நீங்கள் எழுதியிருக்கணும் MN, MIJ ரெண்டுமே எழுதியிருக்கணும் எம் ரெண்டு வாட்டி வந்துச்சுன்னா நீங்கள் ஒரே ஒரு வாட்டி எழுதினாலே போதும் இதுதான் வந்து யூனியன் செட் அடுத்தது இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட் இன்டர்செக்ஷன்னாலே என்ன அர்த்தம்னா ரெண்டு செட்லேயுமே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஆன்சர் இல்லைன்னா அது வந்து ஆன்சர் கிடையாது த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் ஏஎன்பி இஸ் த செட் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் காமன் டு போத் ஏஎன்பி அண்ட் இட் இஸ் டிடோட்டட் பை ஏ இன்டர்செக்ஷன் பி காமன் ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருந்தால் இப்போ இந்த செட்டில் பாருங்கள் போன எக்ஸாம்பிள்லேயே பாருங்கள் காமனாக என்ன இருக்குது எம் வந்து ரெண்டு செட்லேயுமே இருந்துச்சா அப்போது இன்டர்செக்ஷன் ஆஃப் பி கியூ வந்து எம் அவ்வளோதான் இப்போ இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ வந்து 1, 2, 6 பி வந்து 2, 3, 4 இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக எது இருக்குன்னா 2 மட்டும்தான் ஸோ ஏ இன்டர் செக்ஷன் பினா 2 மட்டும்தான் புரியுதுங்களா ரெண்டு செட்லேயுமே இருந்தால் தான் அது வந்து ஏ இன்டர் செக்ஷன் பி இல்லைன்னா நீங்கள் எழுதக்கூடாது ஒரு செட்டில் இருக்குது ஒரு செட்டில் இல்லைன்னா அதை கண்டிப்பாக எழுதவே கூடாது அடுத்த டாபிக் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்னா லெட் ஏஎன்பி பி டூ செட்ஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் ஏஎன்பி இஸ் அ செட் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் விச் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி இது வந்து ஏ மைனஸ் பிக்கு தான் ஆர் ஏ ஸ்லாஷ் பிக்கு இதே பி மைனஸ் ஏனா
பியில் இருக்கிறது மட்டும் இன்னும் ஏழு இருக்கிறது எழுதக்கூடாது. புரியுதுங்களா? மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம எழுத போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 1.14 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ இருக்குது, பி இருக்குது, ஓகேவா? ஏ மைனஸ் பினா ஏ செட் எழுதிட்டு மைனஸ் பி செட் எழுதுங்க. காமனாக என்ன இருக்குது பாருங்கள், 1 இருக்குது, 4 இருக்குது, இங்கேயும் 1, 4, பேலன்ஸ் இங்கே -3 -2, அது தான் நீங்கள் எழுதணும். பியில் ரிமைனிங் இருக்கிறத எழுதவே கூடாது. இதே பி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்புறம் ஏ இருக்குன்னா, நம்ம 1 and 4 கேன்சல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செட் பி செட்டில் என்ன இருக்குது, 0 and 2, அதுதான் ஆன்சராக வரணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் உங்கள் ஆன்சர். செகண்ட்ரியாக இருக்கிறது நீங்கள் மைனஸ் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணும், மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட். இது ஒரு ஃபார்முலா, இது வச்சு நமக்கு ஒரு ஃபுல் சம்மே இருக்குது, ஒரு க்வெஸ்சனே இருக்குது. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 செட்டுக்கு வரும். த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 செட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் த செட். முதல்ல ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். இதுதான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ ஏ மைனஸ் பி முதல்ல, அப்புறம் பி மைனஸ் ஏ, அப்புறம் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். அண்ட் இதை வந்து ஏ டெல் பின்ட்டு டினோட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஏ இந்த மாதிரி ட்ரையாங்குலர் போட்டுட்டு பி டினோட் பண்ணுவாங்க. இதை வச்சு எக்ஸசைஸும் நமக்கு ஒரு ஃபுல் செம்மே இருக்குது. ஸோ செட் ஆப்ரேஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்டு பார்த்தோம், அப்புறம் வந்து யூனியன் பார்த்தோம், அப்புறம் இன்டர்செஷன் பார்த்தோம், அப்புறம் செட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், எக்ஸாம்பிள் சம்ஜி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன். அதில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது ரெண்டும் நம்ம பார்த்துடலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, சரிங்களா? ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் சொல்லித்தரதை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.